ஹலோ கைஸ் இனி நம்ம பார்க்க போற இனிமே ஸ்பேர் மீ கிரேட் லார்ட் சீசன் டூ எபிசோட் த்ரீ தான் அப்படி நீங்க இதுக்கு முன்னாடி போட்ட ரெண்டு எபிசோட பாக்கலன்னு சொன்னீங்கன்னா ஆல்ரெடி பிளே லிஸ்ட்டா கிரேட் பண்ணி வச்சிருக்கேன் போய் செக் பண்ணிக்கோங்க மறக்க அமைக்கல லைக் பண்ணுங்க அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பில் லைக் நாள் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அப்போதான் இது வர எபிசோட்லாம் நோட்டிபிகேஷனா வரும் சரி வாங்க நம்ம மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போலாம் எபிக்கோட ஸ்டார்டிங்லயே ஒரு பையனை தான் காட்டுறாங்க அவனும் அவனோட ஸ்வாடை வச்சு ஸ்வாட் ட்ரைனிங் எத்தனை இருக்கான் இந்த பையன் வேற யாரும் இல்ல மிஸ்டர் லீ தான் இதுலயே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து பாஸ்ட்ல இருக்க ஒரு சீன் தான் அங்க ஒரு தாத்தா பார்த்தாவும் இருக்கார்ல ஹவு தான் சொல்ல போனா மிஸ்டலியோட மாஸ்டர் உனக்கு வந்து சியோரி ஸ்னோ மவுண்டன் ஓபன் பண்றதுக்கு இன்னமும் இருபது வருஷம் ஆகும் என்னது இருபது வருஷமா அப்பனா நான் வந்து இதை பண்ணலப்பா இப்படின்னு நம்மளையும் அங்க அழு ஆரம்பிக்கிறாரு இதை பார்த்து அந்த வயசான மாஸ்டரும் சொல்றாரு நீ வந்து கவலையே படாத நான் வந்து உன்ன அங்க எத்தனை போறேன் அங்க வந்து நீ கேண்டீஸ்லாம் வாங்கிக்கலாம் நீ வந்து சிட்டிக்கு போலாம் ஆனா நீ வந்து கவலைப்படாத நான் வந்து உனக்கு ட்ரிக்ஸ் வந்து சொல்லி தரேன் எப்பயுமே நீ வந்து சோட வச்சு ட்ரைனிங் பண்ணும்போது நீ வந்து கத்து அப்படி நீ கத்தும் போது உனோட சோடையும் நீ அங்க இங்கன்னு சொல்லிட்டனும் இதை கேட்ட நம்ம மிஸ்டர் மாஸ்டர்லயும் அதே மாதிரி அங்க பண்ண ஆரம்பிக்கிறாரு இப்படி ஒரு பண்ணி நிறக்க அப்படியே நைட் ஆயிடுது அதுக்கப்புறம் நம்ம மாஸ்டரை பார்த்து அவரும் அழுதுங்கன்னே சொல்றாரு மாஸ்டர் நான் வந்து இது இருபதாயிரம் வாட்டி பண்ணிட்டேன் இருந்தாலும் எதுக்கு எனக்கு வந்து இந்த ட்ரிக் ஒர்க் ஆக மாத்து இதை கேட்ட நம்ம மாஸ்டர் அவங்க கூல சொல்றாரு இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரிக் வந்து உனக்கானது இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால நீ வந்து கவலைப்படாத நாளைக்கு வந்து நான் உனக்கு வேற ஏதாச்சும் சொல்லி தரேன் இது கேட்ட நம்ம மிஸ்டர் லியோ மாஸ்டர் நீங்க வந்து இப்படி என்ன ஏமாத்திட்டீங்க இதுக்கப்புறம் சீனோ பிரசன்ட் வந்து அவரும் ஒரு விஷயத்தை யோசிச்சு இருக்காரு இதை பார்த்தா அந்த லேடியும் கேக்குது ஆமா நீங்க வந்து இன்னும் இப்படி யோசனை இருக்கீங்க அதுவா நான் வந்து சாட்மென்ஷிப்ப கத்துக்கும் போது எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு நான் வந்து சி ஓப்பன் ஓபன் பண்ணும் போது எனக்கு வந்து ரெண்டு வருஷம் ஆச்சு ஓபன் பண்றதுக்கு ஆனா நம்ம லியூ ஷூ அவன் வந்து வெறும் ரெண்டே ரெண்டு மாசம் தான் பிராக்டிஸ் பண்ணான் இப்படி சொல்லிட்டு அவரும் நம்ம லியூ ஷுவை அங்க பார்க்க ஆரம்பிக்கிறாரு இப்படி ஒரு பார்த்து இருக்க வெளியில நம்மளாலும் அங்கே கத்திக்கினே ட்ரெயினிங் எத்தனை இருக்கான் இதை பார்த்து நம்ம மிஸ்டர் லியும் அங்க போய் சொல்றாரு நீ வந்து கத்துறது நீத்து நீ பண்றது ஒரு முறையே உனக்கு போதும் தான் இல்ல மாஸ்டர் நான் வந்து கத்தி கத்தி பண்ணும் போது சிஎஃப் கியூ வந்து இன்னமும் ஸ்ட்ராங் ஆகிற மாதிரி எனக்கு இருக்கு நீ என்னதான் அவ்வளவு சீக்கிரமா ஓபன் பண்ணலாம் அது வந்து அவ்வளவு பெட்டர் நல்லா இருக்காது இதுக்கப்புறம் நம்ம அவங்க பாத்தன இருக்க அப்பதான் அவனையும் யோசிக்கிறான் இந்த மாதிரி அந்த தாத்தா என்ன சொன்னாருன்னா இந்த மாதிரி நான் எத்தனை வாட்டி நான் இப்படி பண்றனும் அங்க இருக்க மேகம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து மழை பெய்யன்னு ஆனா இங்க பார்த்தா அந்த மேகம் இன்னமும் பெருசா இனியதான் இருக்கு இது பெருசாவ பெருசாவ என்னோட வயிறு தான் அங்க கோலாறு கொடுக்குது இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்ல நம்ம லியூசிவா பாத்ரூம்ல உட்காந்து அவனோட வேலையை முடிச்சுன்னு இருக்கான் இந்த சவுண்ட் அவனோட தங்கச்சிக்கு கேக்குதா இதனாலே அவளும் வந்து சொல்றான் என்ன உன்னோட வயிறு என்ன சரியில்லையா இல்லையா என்ன ஏன்னா நீ வந்து ரொம்ப நேரமாவே பாத்ரூம்ல இருக்க அது இல்லாம பாத்ரூம்ல நீ பாட்டு பண்ண இருக்க இதுக்கப்புறம் நம்ம லியூசிவும் வெளில வந்து சொல்றான் நான் வந்து பாடலாம் இல்ல இல்ல எனக்கு வந்து கேட்டுது ஆனா நான் வந்து உள்ள உட்காந்து டிராவல் கைட தான் நான் பாத்து நின்றுனே சொல்ல போனா இதை கேட்ட அவளுக்கும் அவ்வளவு சந்தோஷம் அப்படியா அப்படின்னா நம்ம இன்னும் ட்ரிப்புக்கு போக போறோம் இதுனாலே அவளும் கேக்குறா இந்த மாதிரி அப்போ நம்ம பிளைட்ல தானே போறோம் இல்ல இல்ல நம்ம வந்து ட்ரெயின்ல போறது பெஸ்ட் தான் நீ வந்து கவலைப்படாத உன்னை வந்து அடுத்த வாட்டி நான் பிளைட்ல திரும்ப போறேன் இதுக்கப்புறம் நம்ம லியூசிவோ அங்க மிஸ்டர் லீக்கையில போய் ட்ரைனிங் எடுக்க போயிடறான் இன்னைக்கு வந்து நம்ம போர்த் ஸ்வாட் மூவ் அதான் நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம் இது எந்த மாதிரி டெக்னிக்னா ஒரு டிராகன் ஃபிளை வந்து வாட்டரை டச் பண்ணல அந்த மாதிரி தான் அதுவும் அங்கே டச் பண்ணும் போது எந்த விதமான சவுண்டும் வராது ஆனால் அங்கே ஆளெல்லாம் கிரியேட் ஆகும் அது மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம் இதுக்கப்புறம் அவனும் அங்கே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்க அங்கே பார்த்தா நால பக்கமாக அந்த கிளவுட்ஸ் வந்து வர ஆரம்பிக்குது அவனும் அவனோட சோட அங்கே இங்கேன்னு சொல்லிட்டேன் அங்கே பார்த்தா அந்த கிளவுட் எல்லாம் இவன் கிட்ட வர ஆரம்பிக்குது இதை பார்த்தா நம்ம மிஸ்டர் லீயும் சொல்கிறாரு எங்கள் டைமில் நாங்கள் வந்து கிளவுடெல்லாம் நாங்கள் சப்ரைஸ் பண்ண மாட்டோம் அதனால நீ வந்து மென்டலி ப்ரிப்பேர் பண்ண உடனே இது கேட்ட நம்ம லியூசிவோ சொல்கிறான் இது வந்து ரொம்பவே கூலாக இருக்கு இதை வண்டி ஒரு வாட்டி அச்சீவ் பண்றேன்னா அவ்வளவுதான் இது வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது இல்லாம இது எனக்கு பன்னா இருக்கும் இதெல்லாம் கேட்டு நம்ம மிஸ்டர் லியோ அங்க வந்து பாத்து இருக்காரு என்ன சொன்ன இது வந்து பன்னா இருக்குமா அப்பனா இது என்ன உனக்கு விளையாட்டுத்தனமாவா தெரியுது இதுக்கப்புறம் நம்ம லியூ சிவோ அங்க அவனோட பிராக்டிக்ஸ் ஆரம்பிக்க அங்க பார்த்தா அவனும் அந்த சோட அங்க இங்க சொல்லிட்டானா பார்த்தா கிளவுடும் அங்க இங்க நகர ஆரம்பிக்குது அதுவும் அங்கல இருந்து நகர்ந்த அத்த செகண்டே அங்கேயும் மழை பெய்தா அதுக்கப்புறம் அங்க ஒரு வேவம் பரவுது இந்த வேவ பார்த்து மிஸ்டர் லியோ சொல்றாரு மார்ஷல் ஆர்ட் சவுண்ட் இது கேட்ட நம்ம லியூ சிவோ என்ன சொன்னீங்க நீங்க சீனோ சீனும் பண்ணிட்டு போது ஒரு விஷயத்தையும் காட்டுறாங்க மிஸ்டர் லியோ அவங்க நியூஸ் பேப்பர் படிச்சுன்னு இருக்கும் போது அப்பதான் ஒரே சொல்றாரு ஸ்வாட் மேனுவல்ல இன்னும் போட்டுருக்குதுன்னா எப்போ ஒரு ஸ்ட்ராங் ஸ்பிரிட் வந்து இந்த கிளவுஸ் எல்லாம் ஒன்னாக்குதோ அதையும் அது ரெயினா மாத்தின அத்த செகண்டு அது வந்து மார்ஷல் ஆர்ட் சவுண்டா மாறும் இதனால அவரும் கேக்குறாரு மார்ஷல் ஆர்ட் சவுண்ட் அது என்னது எனக்கே தெரியல அப்போ எப்படி இருக்கும் கியூஆய் ஸ்னோ மவுண்டன் ஓப்பன் ஆகும் போது அண்ட் சிஸ்டர் வந்து ஸ்வாட் மேன்ஷிப்ல வந்து ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க இது வந்து எரப்ஷன் மாதிரி ஒயிடா இருக்கும் ஸ்னோ மவுண்டன் வந்து எல்லாத்துலயும் பரவி இருக்கு அப்படி ஷார்ட் மேன்ஷிப் வந்து பர்ஃபெக்ட் ஆக்கிட்டா இது ஒரு ஸ்ட்ராங் மவுண்டன் கேப்டன் மாதிரி இருக்கும் இதெல்லாம் நம்ம லியோ நினைச்சு பார்த்துட்டு அங்க பிரசன்ட்ல அவருக்கு நெகட்டிவ் எமோஷன் நிறையவே வந்து இருக்கு இதனாலேயே நம்ம லியூசிக்கும் அங்க ஒன்னும் புரியல அவனும் அங்க கேட்க ஆரம்பிக்கிறான் நான் என்ன அதை ரெய்னா மாத்திட்டேன்னா என்ன இன்னமும் ரெயின்ல இருந்து நீ வந்து சீயா மாத்தணும் சீல இருந்து அதை ஓஷனா மாத்தணும் அதுக்கு நீ எவ்ளோ சீக்கிரத்துல நீ வந்து சாட்டிஸ்ஃபை ஆக கூடாது ஓ நீ வந்து போய் ட்ரைனிங் எடு எனக்கு வந்து புஞ்சிருச்சு நான் வந்து ட்ரைனிங் எடுக்கிறேன் இதுக்கப்புறம் அவனும் ட்ரைனிங் எடுக்கும்போது போது இந்த மாதிரி சிவாய் மவுண்டன் வந்து ஓப்பன் ஆனா என்ன ஆகும் இதெல்லாம் கேட்ட நம்ம மிஸ்டர் லியோ அவரோட மாஸ்டர் அவருக்கு சொன்னதை இங்க யூருக்கு சொல்றாரு இந்த மாதிரி சிவாய் மவுண்டன் வந்து அது ரொம்பவே ஒய்டானது அது எப்படி பட்டதுன்னா ஒரு ஓஷன் மாதிரி அதுவும் ஒன்றும் நீ வந்து ஸ்வாட்மேன்ஷிப்ப பர்ஃபெக்ட் ஆக்கிட்டேன்னா அது வந்து ஒரு மவுண்டனா மாறும் இதுக்கப்புறம் நம்ம லியூசிவா சொல்றான் இந்த மாதிரி நம்ம சம்மர் வெக்கேஷன்ல கொஞ்சம் பிரேக் எடுக்கலாமா ஏன்னா வந்து என்னோட தங்கச்சியை நான் வந்து ஒரு ட்ரிப்புக்கு எத்தனை போனோம் இது கேட்ட நம்ம லியோ அங்க ஒத்துக்கிறாரு இதுக்கப்புறம் இவங்களும் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த ட்ரிப்புக்கு ரெடி ஆகுறாங்க இவங்களும் பொருளும் எடுத்து வச்சானே இவங்களும் ஸ்டேஷனுக்கு போவ அங்க பார்த்தா ஒரு பர்சன் சொல்றான் உன் ஷர்ட்ல என்ன ஏதோ ஒரு மிருகம் இருக்கா என்ன ஏன்னா ட்ரெயின்ல வந்து மிருகம் எல்லாம் அலௌட் இல்ல இதை கேட்ட நம்ம தமிழ் யூசிவ் சொல்றான் இது வந்து மிருகம் எல்லாம் இல்ல இது வந்து சொல்ல போனா ஒரு டாய் தான் ஆனா பக்கத்துலயே ஒருத்தன சிப்ஸ் சாப்பிட்டு போயின் இருக்கனா இத பார்த்த அந்த அணிலாலையும் அதை கட்டுப்படுத்த முடியல இதனால அது அவங்க அசைஞ்சுதான் இதனால இவங்களும் மாட்டிக்கிறாங்க இதனால இவங்களால அங்க உள்ளேயும் போக முடியல இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோ அந்த அணில பார்த்து சொல்றான் உன்னை நான் அப்புறமா வச்சுக்கிறேன் இத கேட்ட அந்த அணில அங்க பயந்து போயிட்டு சரி உன்னை வச்சு என்னதான் பண்ண முடியும் நீ வந்து வேற சைடு வழியா போய் என ரயில்வே ஸ்டேஷன்ல மீட் பண்ண இதுக்கப்புறம் அவங்களும் சுத்தி அப்படியே ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துறாங்க பார்த்தா அந்த அணில அங்க வந்தது இதை பார்த்தா நம்ம லூசியோட தங்கச்சி அவங்க சிப்ஸ் தர அதுவும் சந்தோஷமா சாப்பிடுது இப்படி இவங்களும் சந்தோஷமா இருக்க அங்கேயே அந்த ட்ரெயின் வந்துதா இதனாலே நம்ம லியூசுவ அவங்களோட தங்கச்சியும் அங்க உள்ள போய் நிற்காங்க அவங்களும் உள்ள போய் சீட் எல்லாம் தேடி நிற்க அங்க அவங்களோட சீட்ல வேற ஒருத்தவங்க கேம் எல்லாம் இருக்காங்க இதனாலே நம்ம லியூசுவ சொல்றான் இது வந்து எங்க ரெண்டு பேரோட சீட்டு இது கேட்ட அந்த பையன் சொல்றான் ஓ சீட்டா அப்பனா உட்காரு இருந்தாலும் நம்ம ஆளுக்கு அங்க கடுப்பா இருக்கா இதனாலே அவனும் தொலை பண்றான் இது வந்து என்னோட சீட்டு என்னோட சீட்டுன்னு இதனாலேயே அவனும் கோமாயிட்டு அங்கே நின்னு இருக்கானா இதை பார்த்து நம்ம லியூசுவ அவங்க மனசுலயே சொல்றான் இவன் வந்து டாக்லிங் கிளாஸோட ஸ்டூடெண்ட் தானே அதுவும் இல்லாம இவன் வந்து ஈ லெவல் அங்க இருக்க ஒரு பொண்ணு சொல்லுது நீ வந்து எதுக்கு ஆர்டினரி பர்சன் கையில சண்டை போட்டுனு இருக்க இதெல்லாம் பாத்துனருக்க நம்ம லீசுவா சொல்றான் அப்பனா நீ வந்து டாகிங் கிளாஸோட ஸ்டூடெண்டா நீ அப்பனா நீயும் அதே கிளாஸ்ல இருக்க ஒரு ஸ்டூடெண்ட் தானா இல்ல இல்ல நான் வந்து ஒரு ரிப்பேன்மெண்ட் தான் இப்படி இவங்களும் பேசினு இருக்க அங்க பார்த்தா டிடிஆரோ வந்துடுறாரா இதனால இவங்களும் அங்க டிக்கெட் செக் பண்றாங்க ஆனா அவங்க கையில அங்க டிக்கெட் இல்ல இதனால அவங்களும் அங்கல இருந்து கலம் ஆரம்பிக்கிறாங்க நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஷாயுவும் அந்த கண்ணாடி ஒளி அந்த வியூவை பார்த்து என்ஜாய் பண்ணிருக்கா இதுக்கப்புறம் நைட் ஆயிடுது எல்லாருமே தூங்கி நிற்கும் போது நம்ம லீசுவோ அங்கல இருந்து எழுந்து கொஞ்சம் தூரம் ஸ்கூலுக்கு போறான் அவனு அங்க போனதுக்கு அப்புறம் அதே ஃப்ரூட்டை சாப்பிட்டு அவனும் பிராக்டிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் ஏதோ அவன் கையில சுவாடு இருக்க மாதிரி நினைச்சு அவனு அங்க பிராக்டிஸ் பண்ணிருக்கான் இப்படி இவனும் பிராக்டிஸ் பண்ணினே அங்க அவனோட கத்தி அங்க ஸ்விங் பண்ண அங்க இருக்க கண்ணாடியை ஒஞ்சு போயிடுது இதை பார்த்தா நம்ம லியூசிக்கும் அங்க அவ்வளவு ஆச்சிடும் நான் வந்து கத்தியை யூஸ் பண்ணல ஆனா இந்த கண்ணாடி வந்து எப்படி உடஞ்சது இதனால அவனு திரும்பவும் ட்ரை பண்றான் இருந்தாலும் இந்த வாட்டி அது ஒர்க் ஆகல இதுக்கப்புறம் அவனு அந்த கண்ணாடியை பார்த்து சொல்றான் அப்போனா நான் வந்து இதுக்கு காசு தானே கட்டணும் போல ஏன்னா நான் இதை உடச்சிட்டேன் இதுக்கப்புறம் காலையில ஆயிடுது நம்ம லியூசிவோ அங்க போய் நம்ம ஷாயுவ அங்க எழுப்ப ஆரம்பிக்கிறான் இருந்தாலும் இருந்தாலும் நம்ம ஷாயு அங்க எழுந்துக்கிற மாதிரியே இல்ல இதை பார்த்தா நம்ம லூசி வாங்க சொல்றான் நீ ஒண்டி எழுந்துட்டா நான் வந்து உனக்கு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் தரேன் இதை கேட்ட அத்த செகண்ட் அவள் எழுந்துக்கிறா இவ எழுந்தனாலேயே இவங்களும் போய் ரெடி ஆக ஆரம்பிக்கிறாங்க இவங்களும் ரெடி ஆனக்கு அப்புறம் நம்ம ஷாயுவும் கேக்குறா ஆமா எங்க அந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் இதனாலேயே நம்ம ஹீரோவும் அங்க அந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் அங்க ரெடி பண்ண ஆரம்பிக்கிறான் இப்படி இவனும் ரெடி பண்ண இருக்க திடீர்னு பார்த்தா இவனோட வயிறு அங்க கோலர் கொடுக்க ஆரம்பிக்குது இதுக்கப்புறம் மேல இருக்க அதே பையனும் சொல்றான் எனக்கு வந்து சரியா தெரியல கிங் பிளாக் ஜாவோட மார்க்கெட் வந்து ரியலா இல்லையான்னு நான் வந்து என்னோட ரிலேட்டிவ் தெரியாது நான் வந்து இதெல்லாம் கேள்விப்பட்டேன் அங்க வந்து சொல்ல போனா ஸ்பிரிச்சுவல் வெப்பனு ஸ்பிரிச்சுவல் ஸ்டோனு நிறைய வெப்பன்ஸ் விற்பாங்களாம் சரி வரியா நம்ம ஒன்னா அங்க ஷாப்பிங்க்கு போலாம் ஆனா எனக்கு சரியா தெரியலையே அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன் வந்து எவ்வளவுக்கு இருக்குன்னு ஏன்னா என் கையில கம்மியா தான் இருக்கு ஏன்னா என்னோட வீட்டுல இருக்க ஆளுங்க வந்து எனக்கு பிப்டி தௌசண்ட் யுவான் தான் தந்திருக்காங்க எனக்கு சரியா தெரியல எவ்வளவு வந்து பத்துமா பத்தா தானே ஆனா எங்க வீட்டு ஆளுங்க வந்து எனக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் யுவான் தந்திருக்காங்க அதனால நீ வந்து கவலைப்படாத இந்த மாதிரி நான் உனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டோனை நான் தரேன் இதெல்லாம் கேட்டு நம்ம லூசி வாங்க யோசிக்க ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி நம்ம ஜியான் ஜியூக்கு அங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டோனை தந்திருப்பான் இதோட வந்து ரொம்பவே அதிகம் இதோட ஒரு லட்சம் அவனும் இதெல்லாம் நினைச்சு அங்க ஸ்மைல் பண்ணிருக்கான் பார்த்தா அவனும் திரும்பவும் சண்டை போறதுக்காக இருக்கான் வந்து அதிக லெவல்ல இருக்கவங்களுக்கு நம்ம வந்து சல்யூட் பண்ணுமா அதுக்கப்புறம் அவனும் அவனோட காடை காட்டுறான் அதுல அவனோட லூட்டு ரேங்க் இருக்கு இதை பார்த்து அவங்களும் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க இதனாலேயே அவங்களோட நெகட்டிவ் அங்க வர ஆரம்பிக்குது இன்னது லூட்டு இப்படின்னு அந்த ரொம்பவே ஷாக் விஷாக்காயின் இருக்கா இதுக்கப்புறம் நம்ம லியூசி வாங்க சொல்றான் உங்களை மாதிரி ஈ லெவல் ஆளுங்க எங்க டிராகன் ஐட்ட நீங்க வந்து அசிங்க பார்த்த கூடாது இதை பார்த்தன இருக்க அந்த பொண்ணு சொல்றா இவனோட லெவல் வந்து அப்போ டி லெவல்ல இந்த லெவல் வந்து சொல்ல போனா ஒரு டீச்சரோட லெவலுக்கு சமம் இதுக்கப்புறம் நம்ம லியூசி வோ அவனோட கையில அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டோனை காட்டி சொல்றான் நீ வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டோனை தானே வாங்கலான்னு போற ஆனா உன்னோட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் யுவான் இது வந்து பத்தமான எனக்கு சரியா தெரியல அதனால நீ வந்து மத்தவங்களுக்கு வாங்குறத பத்தி எல்லாம் நீ யோசிக்கவே கூடாது இதெல்லாம் கேட்டக்கப்புறம் அங்க இருக்க ஆளுங்க இன்னமும் ஷாக் ஆகுறாங்க இதனால அவனுக்கும் இன்னும் இன்னமும் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்குது இதெல்லாம் பார்த்துன்னு நம்ம லீசுவா அவனோட மனசுலயே ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கான் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல அவங்களோட ஸ்டேஷனுக்கும் அவங்களோட ட்ரெயின் வந்து ரீச் ஆயிடுதா இதனால இவங்களும் அங்க இறங்கினு இருக்காங்க இறங்கும் போது நம்ம ஷாயுவும் கேக்குறா இந்த மாதிரி நம்ம ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம டின்னருக்கு தானே போக போறோம் நீ வந்து இப்போதைக்கு கம்னிரு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிளாக் மார்க்கெட் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் அங்க போய் நம்மளோட ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன் அதை ஃபர்ஸ்ட் நம்ம விற்கணும் இப்படி இவனும் சொல்ல இருக்க அங்க சண்டை போட்டாலும் ஒருத்தன் அவனோட அங்கிள் அவங்க வராரு அவரும் அங்க சொல்றாரு இந்த மாதிரி வா என்னோட வீட்டுல வந்து டின்னர் பண்ண இதெல்லாம் காப்பாத்தின இருக்க நம்ம லியூசிவா சொல்றான் இவங்களோட பாடியில எந்த விதமான எனர்ஜி ஃபுளோவும் இல்லையே அப்பனா ஒரு ஆர்டினரியான மனுஷனுக்கு தெரிஞ்சிருக்குமா என்ன இந்த மாதிரி பிளாக் மார்க்கெட் அது வந்து எங்க இருக்குன்னு இதுக்கப்புறமும் அவன் வந்து அந்த ஆளுங்களை அங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான் இவங்களும் ஃபாலோ பண்ணி அங்க கொஞ்சம் தூரம் போகிறான் அங்க போனக்கு அப்புறம் அவங்களும் நின்னுறாங்களா இவங்களும் போகும்போது நம்ம ஆளும் யோசிக்கிறான் இந்த வண்டியில வந்து ஏதோ ஒரு தில்லு முழு வேலை இருக்கு இதனாலே அவனும் அந்த வண்டியை போய் தட்டுறான் தட்டினோடனே அந்த கிளாஸ் இறங்குது அங்க பார்த்தா ஒத்தனும் இருக்கான் சார் உங்க கையில வந்து ஏதாச்சும் வாட்ச் இருக்கா இல்ல இல்ல எங்கள வாட்ச் இல்ல இப்படி நம்ம இருந்தாலும் அவன் என்னமோ கேக்குறான் அப்பனா உங்க கையில போன் இருக்கா இல்லப்பா அப்பனா அட்லீஸ்ட் டைம் என்ன ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா ஆனா அந்த ஆளு இன்னமும் கோவ மைனே தான் இருக்கான் ஆனா அவனும் சொல்றான் இந்த மாதிரி ஆறு முப்பத்தஞ்சு ஆகுதுப்பா இதை கேட்ட நம்ம லியூசிவோ அங்க தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கிருந்து போறான் அவனும் மேலே நம்ம ஷாயுவ பார்த்து சொல்றான் இவங்க எல்லாம் டிராகனெட்ஸ் தான் இவங்க எல்லாம் டி கிளாஸ் ஜூனியர் லெவல்ல இருக்கோங்க இப்போ வந்து நீ டெஸ்ட் பண்ணு இப்போ அவங்க ஏதாச்சும் பண்ணாங்கன்னா நீ வந்து மேலே வந்துரு இதுக்கப்புறம் நம்ம ஷாயுவோ அங்க கீழே போயிட்டு அந்த காராண்ட போற அங்க பார்த்தா ஏதோ ஒரு நோட்டீஸ் மாதிரி ஓட்டி வச்சிருக்காங்க அது அவ்வளவு எடுக்க அந்த ஓனரை சொல்றான் என்னாச்சு பாப்பா ஒன்னும் இல்ல நான் வந்து எதுக்கு வந்தேன்னா நான் வந்து டைம் சொல்றதுக்காக வந்தேன் இந்த மாதிரி இப்போ சிக்ஸ் பார்ட்டி போர் ஆகுது இரிட்டேட் ஆயிரம் இப்படி இரிட்டேட் ஆறதோட இங்கே இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட்ல சொல்ல போனா சில பல டெக்னிக்க பத்தி சொல்லியிருப்பாங்க இதுக்கப்புறம் தான் வேற லெவல்ல போகுது அதெல்லாம் மிஸ் பண்ணாம நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக் அழுத்தி வச்சுக்கோங்க மறக்காம கீழே லைக் பண்றீங்க இந்த எபிசோட் எப்படினு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க சைட்ல மேசில் அனிமே வரும் அப்படி நீங்க பாக்கலாம்னு சொன்னீங்கன்னா போய் செக் அவுட் பண்ணுங்க ஏன்னா சீசன் டூ வேற லெவல இருக்கும் இவங்க இந்த வீடியோ வச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கேயே முக்கேன் உங்களை நான் அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன் அது வரைக்கும் கவசம்